புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மத்திய அரசு எப்போதும் தயாராக இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பேசிய அமைச்சர், விவசாயத் துறையில் தற்போது மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். விவசாயிகள் தொடர்ந்து 19 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் விவசாய தோழர்களின் கருத்துக்களை கேட்டறிய மத்திய அரசு முனைப்புடன் உள்ளதாக தெரிவித்தார். தற்சார்பு இந்தியா திட்டம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாடு எதிர்கொண்ட பல்வேறு சவால்களை கடந்து செல்ல உதவியதாகவும் அமைச்சர் கூறினார். அனைத்து துறைகளிலும் புதிய திட்டங்களை தீட்டுவதில் சீனாவை காட்டிலும் இந்தியா முன்னிலை வகித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியா சீனா எல்லைப்பகுதிகளில் இரு நாட்டு இராணுவத்தினரிடையே பதற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும் வேளையில் இந்திய இராணுவத்தினர் அந்த சூழலை திறம்பட எதிர்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.